வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இந்த மட்டன் பிரியாணி அருமையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சூப்பரான ரெசிபி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சு ஒரு 150 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போடலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, பட்டை, கிராம்பு, நீல வாக்கில் அரிஞ்சனா வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது, 5 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வணங்கினா போதும். தக்காளி 2 சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கிங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு வணங்கினா மட்டும் போதும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கினா மட்டும் போதும். 1 கைப்பிடி அளவு புதினா, அதில் பாதி அளவு மல்லி. இது நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. 1 டம்ளர் தயிர், 3/4 கிலோ மட்டன். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கறி நல்லா உருண்டு வர அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். கறி இன்னும் கொஞ்ச நேரம் உருண்டு வரட்டும். கறி பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு. நாம் வந்து இப்போ அரிசிக்கு தேவையான அளவு, இப்போ 1 கிலோ அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபுட்டு கலரிங் பவுடரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 எலுமிச்சை பழம் ஒன்று புளிஞ்சு விட்டுக்கலாம். இது ஆப்ஷனால தாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நாம் இனிமேல் அரிசியை போட்டுடலாம். இந்த தண்ணி நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு அளவாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இது நம்ம வீட்டு அரிசி தாங்க, பிரியாணி அரிசி நான் போடல. இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். பாருங்கள் அரிசி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நாம் வந்து குக்கர் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் பாருங்கள் மூடி வச்சாச்சு. நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப கலரிங் ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.